வணக்கம். தமிழ் கண்மணி சேனலுக்காக சுஜாத் செல்வம். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மலின் இரத்தத்தின் ரத்னங்கள் மற்றும் உடன்பிறப்புகளை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் காலை பிடித்த நடிகர் அசோகன். ஏன் தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ் திரைப்பட உலகில் எம்ஜிஆர் அவர்களை சின்னவர் என்றும் முதலாளி என்றும் அனைவரும் அழைத்து வருவார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துறையில் சிலரை பார்த்து வணக்கம் முதலாளி என்று அழைப்பதுண்டு. அந்த பெருமைக்குரியவர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் ஏ வி மெய்யப்ப செட்டியார், நாகிரெட்டியார், எஸ் வாசன் போன்றோர். ஒரு சமயம் நேற்று என்ற நாளை பட ஷூட்டிங்கில் நடிகர் அசோகனை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் வணக்கம் முதலாளி வாங்க என்று சொன்னார். உடனே அசோகன் எம்ஜிஆர் அவர்களின் காலை பிடித்து கொண்டு, ஐயோ என் தெய்வமே, நீங்கள் என்னை பார்த்து முதலாளி என்று சொல்வதா? இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் என்றால்தான் நான் உங்கள் காலை விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு எம்ஜிஆரின் காலை விட மறுத்துவிட்டார். உடனே எம்ஜிஆர் அசோகனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு, அடமண்டு, நான் உன் படத்தில் நடிப்பவன், நீ எனக்கு சம்பளம் கொடுப்பவன், உன்னை வணக்க முதலாளி என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? நான் எவ்வளவு புகழ் பெற்றவனாக இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்கும் மரியாதையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உன்னை எல்லோரும் இந்த படத்திற்கு நீதான் முதலாளி என்று அழைக்க வேண்டும். நீ இப்போது நடிகன் மட்டுமல்ல, ஒரு பட தயாரிப்பாளர். நீ பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். இந்த அறிவுரைகளை கேட்ட அசோகனின் கண்களிலிருந்து மறுகணமே கண்ணீர் ஆறாக பெருகெடுத்து ஓடியது. நடிகர் அசோகன் அவர்கள் சக நடிகராக இருந்தாலும் அவர் தன்னை வைத்து படம் தயாரித்ததால் அவரை படக்குழுவினர் அனைவரும் முதலாளி என்று அழைக்க வேண்டும், உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தானே அவரை முதலாளி என்று அழைத்து உரிய மரியாதை கொடுத்த பண்பு எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே சாரும். மேலும் இது போன்ற வீடியோக்களைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.